யாரு மக்களோட இருந்தாங்க. தோழர் சொன்னார் இல்லையா, எனக்கு பெரிய ஆச்சரியமா செய்தி கேள்விப்பட்டேன். என்னன்னா, பி ஆர் நடராஜன் அவர்கள் போய் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரு. போனா அங்க மறுபக்கத்தில் அவருடைய மனைவி கோயம்புத்தூர்ல ஒரு சிறுமிக்கு நடந்த பாலியல் துன்பத்துக்கு நீதி கேட்டு அவங்க ஒரு இடத்து பக்கம் மனு கொடுக்க போயிருக்காங்க. கணவனும் மனைவியும் கலெக்டராக சந்திச்சுக்கிறாங்கிறது ஒரு நாளும் பாரதிய ஜனதா கட்சியில கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? நம்ம பாரதிய ஜனதா யாரை பார்த்துருக்கோம்? நம்ம போன தடவை ஹெச் ராஜா அவர்கள் எம்எல்ஏவா இருந்தார் இல்லையா, எம்எல்ஏவா இருக்கும்போது அரசாங்கம் வந்து உதவியாளர் வச்சுக்கலாம், அதுக்கு பணம் கொடுக்கும். அந்த உதவியாளர் கொடுக்குற பணத்தை ஹெச் ராஜா அவர்கள் தன் மனைவியின் பேரை போட்டு வாங்கிட்டாரு. இந்த புருஷன் முன்னாடி தான் பார்த்துருக்கேன் சரி. உதவியாளருக்கு பணம் வந்தா கூட அது யாருக்கும் போயிடக்கூடாது, கொண்டாடிக்கிட்டு அவர் நினைக்கிற மத்தியில கணவனும் மனைவியும் பொது பிரச்சனைக்காக ஒரு களத்துல சந்திக்கிறாங்கிறத பாரதிய ஜனதா கட்சி இனி எப்பொழுதும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அப்ப இந்த மக்களுக்கு யார் வேலை செய்யறா, யாரு மக்களோடு இருக்கா, அவர்களை பற்றி சிந்திப்பது தானே முக்கியம். இத்தனை ஆயிரத்துக்கு கோட்டு போட்டவர் இப்ப தேர்தல் அனௌன்ஸ் பண்ண உடனே வெளியே வந்து எல்லா கோட்டையும் கழட்டிட்டு வாட்ச்மேன் ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு நான் இந்த நாட்டின் காவலாளி சவுக்கி தருங்கிறாரு. என்னப்பா இவ்வளவு நாள் பல்லாயிரக்கணக்கில் செலவு பண்ணி பல லட்சத்துல போட்டு போட்டீங்க, இப்ப வந்து என் வாட்ச்மேன் ட்ரெஸ்ஸை போறீங்கன்னு கேட்டா சொல்வதற்கு இங்க வேற எந்த சாதனையும் இல்லை. திரும்ப திரும்ப அவர்கள் சொல்வது என்ன சொல்றாங்க, மோடி அவர் இல்லாட்டினா இந்தியா பாதுகாப்பா இருக்காது, மோடி இல்லாட்டினா இந்தியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் மோடி இல்லாம தானே மோடியின் மனைவி 35 வருஷமா இருக்காங்க, சவுதி மாதிரி இருக்காங்க, அந்த அம்மா ரொம்ப நிம்மதியாக இருக்க காரணம் மோடி கூட இல்லைங்கிறது தான். அப்ப நம்ம இந்த நாடும் நிம்மதியாக இருக்கணும்னா மோடி இருக்கும்போது